ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இடையில் புதிதாக மனிதர்களை தாக்கும் மைக்கோசிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கருப்பு பூஞ்சை நோய் பற்றி பார்க்கலாம் இந்நோயின் அறிகுறிகள் நோயின் தாக்குதல் கருப்பு பூஞ்சை இயற்கையாகவே காணப்படக்கூடிய இடங்கள் அதனை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவினை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட ஆல்பா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவிற்குள் போகலாம் மீக்கோர் மைக்கோசிஸ் கருப்பு பூஞ்சை என்றால் என்ன இந்த கருப்பு பூஞ்சை நோயானது இந்திய அளவில் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை தாக்கக்கூடிய ஒரு நோயாக உள்ளது இந்த கருப்பு பூஞ்சை தொற்றானது ஒன்றும் புதியதல்ல கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சார்ஸ் தொற்று உருவான பொழுது இந்த கருப்பு பூஞ்சை தொற்றும் ஏற்பட்டுள்ளது தற்போது கொரோனா தொற்றின் போதும் இது ஏற்பட்டுள்ளது இந்த கருப்பு பூஞ்சை கிருமிகளானது சுற்றுப்புற சூழலில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது மனிதர்களின் சளி காற்று மண் தாவரங்கள் உணவுப் பொருட்கள் அழுங்கிய பழங்கள் போன்றவற்றில் காணப்படக்கூடியதாக உள்ளது குறிப்பாக இந்த கருப்பு பூஞ்சையானது போன அதாவது கண்டாமினேட் ஆன உணவுப் பொருட்கள் தாவரங்கள் போன்றவற்றில் வளரக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளது தற்போது இது மனிதர்களின் உடலிலும் வளர துவங்கியுள்ளது கடந்த சில வாரங்களாக பல்வேறு மாநிலங்களில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு இந்த பிளாக் ஃபங்கல் அதாவது கருப்பு பூஞ்சை எனப்படக்கூடிய மீக்கோர் மைக்கோசிஸ் தொற்றுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழலானது உண்டாகியுள்ளது இந்த கருப்பு பூஞ்சை தொற்றிற்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் உயிரிழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது இதற்கு முன் ஒரு சில உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது இந்நோயினால் யாருக்கு பாதிப்பு அதிகமாக வர வாய்ப்புள்ளது என்று பார்க்கலாம் மீக்கோர் நோய் கிருமிகளானது சுற்றுச்சூழல் கிருமிகளை எதிர்கொள்ளும் திறன் குறைந்தவர்களை தாக்கக்கூடியது அதாவது நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ளவர்களை தாக்கக்கூடிய ஒரு நோய்தான் இந்த கருப்பு பூஞ்சை நோய் உடல் நலக் கோரா உடல் நல கோளாறுகள் உள்ளவர்கள் மருந்துகளை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கான வாய்ப்புள்ளது அது மட்டுமல்ல இணை நோய்கள் உள்ளவர்கள் அதாவது சர்க்கரை நோய் ஸ்டீராய்டு மருந்துகளை அதிகம் எடுத்துக்கொள்பவர்களை இந்த கருப்பு பூஞ்சை நோயானது தாக்குவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு இந்த கருப்பு பூஞ்சை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைந்தளவே உள்ளது இந்நோயின் அறிகுறிகளை பார்க்கலாம் முகம் மூளை மூக்கு கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த ஃப்ளாக் ஃபங்கல் நோய் கண்கள் பகுதியில் இந்த நோயானது பரவும் போது கண் பாதிப்பையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளது தொடர்ந்து இது பரவிவரக்கூடிய சூழலில் கண் பாதிப்பு ஏற்பட்டு கண் தெரியாமல் போவதற்கு கூட வாய்ப்பானது உள்ளது முகம் முழுவதும் இது போன்று பரவும் வாய்ப்புள்ளது கைகளில் நகங்களில் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த நகத்தில் கருப்பு கலரில் டாட் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த இது இந்த சிம்டம் ஆனது கரும் பூஞ்சையானது நமது உடலில் பரவ துவங்கியுள்ளது என்பதற்கான அறிகுறியானது அது மட்டும் இல்லை கையில் உள்ள விரல்களில் ஒரு பிளாக் கலரில் தெரிஞ்ச மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தெரிஞ்சு பாருங்கள் நகை அந்த தோலானது சுருங்கி காணப்படும் ஸோ அது கூட இந்த மீக்கோ ரைசாவின் ஒரு பரவல் விதம்தான் ஸோ இந்த மாதிரி அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவரை சென்று பார்ப்பது முக்கியமானதாக உள்ளது இந்த கருப்பு பூஞ்சையானது நமது உடலில் உள்ள வெவ்வேறு உறுப்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது நமது உடலில் தோல் பகுதியை இது பாதிக்கும்போது பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது தோலில் கருப்பு நிறத்தில் படலம் தோணலாம் அல்லது சிவப்பு நிறம் அதாவது ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் லைட்டாக ஒரு அப்பியரன்ஸ் ஆனது தெரியலாம் ஸோ ஒரு சில வாரங்களில் அந்த இடத்துல அரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக வயிற்றுப்புற பகுதியிலும் இது நோயை பரப்பக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளது வயிற்றுப்புற ஹாஸ்டோ இண்டஸ்ட்ரினல் மைக்கோ மைக்காசிஸ் ோட அறிகுறிகள் கொடுத்துருக்குறாங்க அதாவது அடி வயிற்றில் வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வாமிட்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது அதாவது கொமட்டல் அதாவது வாமிட்டிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வயிற்று பகுதியில் குடல் பகுதியில் இரத்த கசிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பானது உள்ளது இந்த நோய்க்கான சரியான சிகிச்சை அளிக்கப்படாத பட்சத்தில் நமது மூளை பிரெய்னை தாக்குவதற்கும் வாய்ப்பானது உள்ளது அதாவது நோயானது நமது மூளையை தாக்கும் பட்சத்தில் ஒன் சைட் பேசியல் சுவல்லிங் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஹெட்டக் தலைவலி வர வாய்ப்புள்ளது மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பானது உள்ளது மூக்கு பகுதியில் இரத்தம் வருவதற்கு கூட வாய்ப்பானது உள்ளது இந்நோயானது நமது மூளையை தாக்கும் பட்சத்தில் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் உள்ளது இந்த கருப்பு பூஞ்சையானது நமது நுரையீரலையும் தாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளது நுரையீரலை தாக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ஃபீவர் காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது வறட்டு இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மார்பு புறத்தில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சுவாசித்தல் வீதமானது குறைந்து சார்ட் ஃப்ரீட்ன பிரீத்னஸ் அதாவது சுவாசித்தலோட வீதம் அதிகரிக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது அதாவது மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்நோய்க்கான சிகிச்சை முறை இந்த பூஞ்சை நோய்க்கா எதிராக செயல்படக்கூடிய ஆம்போடெர்சின் பீன்னு சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நோயினை கட்டுப்படுத்தலாம் அதாவது இதனோட துவக்க காலத்தில் அதாவது நான்கு முதல் ஆறு வாரம் ஆன ஆனவர்களுக்கு இந்நோய் இந்த மருந்தானது பயன்பாட்டில் உள்ளது அது மட்டும் இல்லை சர்ஜிக்கல் தெரப்பி மெத்தடை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட பகுதியை சிறிய அளவில் துண்டாக்கி அதை கட் பண்ணி எடுத்து ஸோ அதுவும் சிகிச்சை வழங்கப்படக்கூடியதாக உள்ளது அதாவது ஸ்கின்னில் ஒரு பகுதியில் மட்டும் பரவல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பகுதியை மட்டும் சிறிய அறுவை சிகிச்சை மூலமாக உடலில் இருந்து துண்டிக்கப்படக்கூடியதாகவும் உள்ளது இருந்து தப்பிப்பதற்கு சுகாதார சுகாதாரமான வாழ்க்கை முறை ஒரு சிறந்த பயனாக உள்ளது அது மட்டுமல்ல ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லதாக உள்ளது குறிப்பாக ஸ்டீராய்டு மருத்துகளை பயன்படுத்துபவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அதை தவிர்ப்பது நல்லதாக உள்ளது நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படக்கூடிய சுகர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா நோய் தாக்குதல் ஏற்பட்ட பின்பு அவர்கள் மருத்துவர் ஆலோசனை மருந்துகளை உட்கொள்ளுவது சிறந்ததாக உள்ளது நோய் அறிகுறியானது அதாவது ஏதாவது ஒரு பகுதியில் கருப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலோ அல்லது நமது நக விரல்களில் கருப்பு நிறம் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை நாடுவது மிகவும் சிறந்ததாக உள்ளது கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டவர் சுயமாக மருந்தினை பயன்படுத்துவதை தவிர்த்து நேரடியாக மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் சிறந்ததாக உள்ளது இது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நோய் என்று அறிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் உடனடியாக மருத்துவரை சென்று சோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சார்ந்த எதுவும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம் அப்படியே இந்த விழிப்புணர்வு சார்ந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ